எல்லாரும் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் காலை. வணக்கம். ஆமா ஆமா வருண், இப்ப நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க பிறந்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஐயோ பா, இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டீங்களே சத்தியமா. அதை பத்தி நானே வந்து யோசிச்சு பார்த்தது இல்ல. அப்படி யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கான விடை எல்லாம் கிடைச்சிருமா அனந்தி? ஆமா, ஆனா அது ஏன் அப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு சர்வீஸ் இருக்கும், காரணம் எல்லாம் போகணும். ஆமா ஆமா, சோ அதெல்லாம் முடிக்காம அரைகுறையா ஓடி போறது அப்படிங்கறது தப்பான விஷயம் தானே? ரொம்ப தப்பான விஷயம். ஆபீஸ்ல இருந்து கூட அப்படி விட மாட்டாங்களேங்க. அப்படி போயிட்டு அடுத்த நாள் உள்ள கூட திருப்பி சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா. சோ அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து தெரிஞ்சிக்கிறது இருக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படினு கூட சொல்வாங்க. கிரேட். பட் நம்ம எதை பத்தி பேசுறோம் கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் கரெக்ட்டா ஃபீல் பண்ணுவல்ல. இல்ல, ஒருத்தங்களுக்கும் அவங்க பிறந்ததுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அதை சால்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஒரு கில்ட் கான்சியஸ் இருக்கலாம். அதனால ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால திடீர்னு சூசைட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த தாட் வரலாம். அந்த தாட்ல வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து பின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்ல அப்படியே அந்த தாட்ல இருந்துட்டாங்கன்னா அப்படியே அவங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, சூசைட் தற்கொலை பத்தி வந்து நம்ம பேச போறோம் அப்படிங்கறத புரிஞ்சிச்சு. பட் பொதுவா வந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, காலையே இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்னு நினைப்பாங்களா? அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னொருத்தங்களுக்கு அடுத்த நாள் காலை இல்லாமலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்ப அதை தடுக்கிறதும் நம்மளோட ஒரு முக்கியமான விஷயம் தானே? கரெக்ட்ங்க. இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பாஸ் எடுத்தோன்னா பெரிய பிரச்சனையை காலைல தூக்கிட்டா என்ன பாஸ் காலையிலேயே இதை பத்தி கேக்குறீங்களே, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம கேட்டா அப்படின்னு வேலையை விட்டு தடுத்துருவாருல்ல. பிரச்சனை அப்படிங்கறது காலையில எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு இல்ல, காலையில தான் நம்ம எல்லாருமே பாசிட்டிவா சூப்பரா அட்னோட எடுப்போம். சோ காலையில வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு பார்த்தா ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த காலையில நம்ம இன்டர்நேஷனல் சூசைட் சர்வைவர்ஸ் டே அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேச போறோம் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு முத்திரை காத்துட்டு இருக்கு, பாத்திரலாமா? வணக்கம். இன்று நாம் நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் பார்க்க இருப்பது கோபுர முதிரை. அருமையான முதிரை, மிகவும் உபயோகமான ஒரு முதிரை. பொதுவாக பெண்களுக்கு பிரசவ காலங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கும் சாதாரண நாட்களில் ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கும் உபயோகமான ஒரு முதிரை. அது மட்டுமல்லாமல் எல்லோருக்குமே, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோருக்குமே இந்த கீழ் இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய, அதாவது பெல்விக் ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த முதிரை ஒரு அருமையான தீர்வாக அமையும். நல்ல தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த முதிரையை நம்ம ஒரு 10 நிமிஷம் செய்வதன் மூலமாக கீழ் இடுப்பு பகுதி, அதாவது அந்த சேக்ரல் போன்ஸ் இருக்கக்கூடிய இடமும் பெல்விக் ரீஜன் என்று சொல்லக்கூடிய பிசி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கீழ் இடுப்பு பகுதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே, இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த முதிரை ஒரு தீர்வாக அமையும். இந்த முதிரை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கையில் ஆதி முதிரை வைத்து, அதாவது உள்ளங்கையில் வந்து பெருவரில் வைத்து மற்ற 4 விரல்களையும் இப்படி மூடி வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் ஆதி முதிரை. கடைசி 2 விரல் இப்படி நீட்டிக்கணும், அதாவது மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டிக்கணும். இது ரெண்டும் இப்படி தொட்டு நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி அந்த முழங்கையில் தொட்டிருக்கணும். அந்த முட்டியில் அப்படி தொட்டு மற்ற 2 விரலும் இப்படி நீட்டியிருக்கணும். இது இப்படி நேராக வைத்து கொள்ள வேண்டும். இந்த முதிரை வந்து பெரும்பாலும் எல்லா காலங்களிலும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் வந்து இப்போ கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 5வது மாதத்திலிருந்து இந்த முதிரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சுகப்பிரசவம் ஆவதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையின் பெயர் வந்து கோபுர முதிரை. பெருவிரலை உள்ளங்கையில் அப்படி வைத்து 4 விரலையும் மூடி வைக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் ஆதி முதிரை அப்படின்னு பெயர். 2 கைகளிலும் இப்படி ஆதி முதிரை வைத்து உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட வேண்டும். மற்ற 2 விரல்களையும் மடக்கிய பகுதியில் இப்படி தொட வேண்டும். நெஞ்சு பகுதிக்கிட்ட இப்படி வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் கோபுர முதிரை. குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம் வரைக்கும் ஒரு தடவையில் செய்யலாம். ஒரு நாளைக்கு 4 தடவை வரைக்கும் நீங்கள் இந்த முதிரையை பயன்படுத்தலாம். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. கை விரல்களில் பெருவிரலை வைத்து மூடி கடைசி 2 விரலையும் தொட்டு அப்படி இந்த மாதிரி அப்படி நேராக வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மாதிரி கீழிடுப்பில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு உளைச்சல், இந்த மாதிரி உட்கார முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அப்புறம் நல்ல தூக்கம் இருக்காது. கீழிடுப்பில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கம் பெரும்பாலும் பாதிக்கப்படும். தூக்கம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எல்லா வியாதியுமே வரும் இல்லையா? இப்போ தூக்கம் வராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனால் தூக்கம் வருவதற்கு வந்து நமக்கு இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையின் பெயர் கோபுர முதிரை. இப்படி ஒவ்வொரு முதிரையும் நாம் தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை முழுவதுமாக நாம் பயன்படுத்த வேண்டும். எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பலருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது. எப்போவுமே கற்போம்,
கற்றுக் கொடுப்போம் என்ற ஒரு சிந்தனையில் நாம் வளம் பெற முடியும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தி, பார்த்தீங்கன்னா வந்து இந்த முத்திரையெல்லாம் வந்து எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா வந்து பொதுவாக வந்து பனாலெலாம் சாப்பிட்டா வந்து ஹாப்பி ஆயிருவோமா, ஏன்னா அதில் வந்து ஹாப்பினஸ் சுரக்கக்கூடிய வந்து ஒரு ஹார்மோன் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த முத்திரையவங்க ஃபுல்லாக அந்த பிளட் ஃப்ளோலாம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே போச்சுனே தெரியாத அளவுக்கு காணாம போயிடும். ஆமாம், அந்த முத்திரை, யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அந்த எல்கேஜி குழந்தைங்கலாம் கூட ஸ்ட்ரெஸ்ஸுங்குதே, ஸோ அதனால அவங்களாம் இந்த மாதிரி யோகாலாம் தேவைப்படும் போல. அப்போ எல்கேஜி பசங்களுக்கும் முத்திரையை கற்றுக் கொடுத்துட வேண்டியதுதான். சீரியஸ். ஆனால் இப்போ வந்து நம்ம முத்திரை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வழக்கம் போல, அடுத்தது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு கூட ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாமா? கண்டிப்பாக எடுத்து அவனோ புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் அது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இப்போ அடுத்தது எப்பவும் போல் நம்மளோட சித்த வயது அருண் வந்து அழகாக வந்துட்டு இருக்கார். யா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், அந்த கம்ப்யூட்டரில் எந்த பார்ட் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகி நம்ம வேறு வாங்க வேண்டியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த பார்ட்டா? மவுஸாக இருக்குமோ இல்லை எனக்கே தெரியாது, நான் ஒரு டவுட்டாக தான் கேட்குறேன். மவுஸ் செல்லு தீர்ந்துச்சுன்னு அது கத்திட்டும், அப்புறம் வந்து ஈவன் கீபோர்டும் அதே பிரச்சனையை பண்ணும். ஓகே, மானிட்டரில் ஏதாவது கோடு விழுந்துடும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இல்லை ஒர்க் பண்ணிட்டு போய் ஷட்டர் ஆகிடும். ஏன் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் இல்லையா? நம்ம லைஃப் ஃபுல்லாக அந்த முட்டியை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கமே, அது கொஞ்சம் கேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் எப்படி? நான் கருத்துக்குள்ள வந்தோம் பார்த்தீங்களா? அப்படியே நிறைய ஆட்லாம் பார்ப்போம், மூட்டு வலியா அப்படி பார்த்துருக்கேன் நிறையா. யா, இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வர முடியாத பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏஜ் ஆவா வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் வந்து ஓல்ட் ஆகிட்டே வருது. தேய்மானம் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மூட்டுக்கு வந்து அதிகமாக நடக்கிறதா இருக்குது, ஏன்னா வந்து எல்லா வீட்டையும் தாங்கிட்டு இருக்கேன் ஆக்ஷன்லேயே இருக்கு இல்லையா? அது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம், உங்களுக்கு ஜாயின்ஸ்லாம் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ணீங்க அப்படின்னு டாக்டரே மிரட்டுவாங்க. கரெக்ட். அது ஏன்னா வந்து மூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த மூட்டு வலி வந்துச்சுன்னா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாரு சித்த வைத்தியர் அருண். ஆமாம், அவர் இன்னைக்கு என்ன சொல்யூஷன் வந்திருக்காருன்னு பார்த்தாலுமா நலம் பண்புடன் பகுதியில் மூட்டு வலியை பற்றி பார்க்க போகிறோம். மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இன்றைக்கி சாதாரணமான ஒரு வியாதியாச்சு இல்லையா? சித்தர் இலக்கியங்களில் வாதம் அதிகமான இந்த மூட்டு வலி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை அதிகம் சொல்லுவோம். பொதுவாக நவீன மருத்துவர் எல்லாமே எலும்பு தேஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு வலி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. சித்தர் இலக்கியங்கள் அவ்வாறு குறிப்பிடுவதில்லை. எலும்பு தேய்மானங்கிறது வந்து சித்தர் இலக்கியங்கள் என்றைக்குமே ஒத்துக்கிட்டதில்லை. உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் அதிகரிக்கும் போது இந்த எலும்பு நோய்கள், அதாவது இந்த மூட்டு வியாதி, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நடக்க முடியாமல் காலைல எழுந்திரிச்சோன்னே காலை கீழே ஊன முடியாமல் வலிக்கிறது, மூட்டு வீங்கிக்கிட்டு ரெண்டு மூட்டு மாற்றி மாற்றி வீங்கிக்கிட்டு வலிக்கிறது போன்ற மாதிரியான குறியுணங்கள் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலிந்து ஏற்படுங்கிறத சித்தர் இலக்கியங்கள் வந்து குறிப்பிடும். பொதுவாக வாதம் அதிகரிக்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நம்மளுடைய தவறான உணவு பழக்க வழக்கங்களும் இந்த உடம்புல இருந்து வாதநாடி வந்து அதிகரிக்கும். நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாதநாடி அதிகரிக்கும் போதும் இல்லை குறையும் போதும் இந்த வாத நோய்களான மூட்டு வலி வந்து ஏற்படலாம். அது எந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மலச்சிக்கல், மலச்சிக்கல்னால் தொடர்ந்து அவதி விடுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மூட்டு வலிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். கிழங்கு வகைகள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து மூட்டு வலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதிகப்படியான புளியை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மூட்டு வலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது அதிகம். எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அதில் புளி சேர்த்து சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி அதிகமாக வரும். அதான் வாத நோய்க்கு வந்து மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வந்து புளியை வந்து லிமிட்டாக பயன்படுத்துங்க, அப்படி இல்லைனா கோடம்புளி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். கோடம்புளிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தின பாரம்பரிய புளி, அந்த புளிக்கு வந்து இந்த வாதத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்காது. அந்த புளியை பயன்படுத்தும் போது இந்த நோய்க்கு வந்து ஒரு தற்காப்பு மருந்தாக கூட அது பயன்படும். பொதுவாக மண் பரவு கிழங்குகளில் கர்ணை என்று பூசிவோம்னு சொல்லுவோம். கர்ணக்கிழங்கு தவிர மற்ற கிழங்குகள்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே இந்த வியாதி வந்து வராமல் வந்து தடுக்கலாம். 40 வயசு ஆயிடுச்சுனாலே செரிமான சுரப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதனுடைய வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உடலுக்கு எது ஏற்றுக்கிறதோ அந்த மாதிரியான உணவுகளை எடுத்து எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்புல அதிகமான வாயு உற்பத்தியை தவிர்த்துட்டோம்னாலே இந்த மூட்டு வலியை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து நிவாரணம் பெற முடியும். இந்த மூட்டு வலி ஒருவேளை வந்துருச்சுன்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்க்கை மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல்ல சொன்ன உணவு பழக்கங்கள் இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திட்டு அவங்க பழக்க வழக்கங்களை வந்து எப்போவுமே சுடுநீர் குளிச்சிட்டிங்கன்னா அந்த வலி வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். எப்போவுமே சுடுநீர் உத்தரம் கொடுக்கறது, சுடுநீர்லேயே குளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திக்கலாம். பொதுவாக இப்போ நம்ம பயன்படுத்துகிற தரை, வீட்டில் பயன்படுத்துகிற தரை வந்து செங்கலில் யார் வீட்லேயுமே இருக்கிறதில்ல இல்லையா? அது இந்த காலத்தில் வந்து செங்கலில் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த செங்கல் வந்து உடல் சூடுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். உடல் சூடு வந்து அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யாத இயல்பான ஒரு நிலைமையை வந்து அது தரும். இப்போ நம்ம பயன்படுத்துறது எல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மொசைக், மார்பிள், இந்த மாதிரியான டைல்ஸ், இது எல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். இப்போ அதில் நேரடியாக புழங்கும் போது அதிலே நேரடியாக உட்கார ஓசலர் அதிலே படுத்து தூங்குவாங்க, அப்படியே குளிர்ச்சியாக இருக்குன்னு வெயில் காலங்களில்
இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே உடல் குளிர்ச்சியை அதிகப்படுத்தும். அது வந்து வாத நோய்க்கு அதிகமான ஒரு சூழ்நிலை தரும். அதாவது மூட்டு வலி வந்தவங்க இதையெல்லாம் தவிர்க்கலாம். அதை நேரடியாக அதில் இல்லாமல் ஒரு செருப்பு போட்டு நடக்கலாம். கீழே நேரடியாக உட்காராமல் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை பாயோ போட்டு அதில் உட்காரலாம். தரையில் வெறும் தரையில் படுக்கிறத வந்து தவிர்க்கலாம். சிமெண்ட் தரையிலையோ மொசைக் தரையிலையோ டைல்ஸோ மார்பிளோ இதில் வந்து வெறும் தரையில் அவங்க வந்து புழங்குறத தவிர்த்திங்கனாலே இந்த மூட்டு வலியோட அதிகமான தன்மை வந்து குறையும். இது மாதிரி சிறு சிறு வாழ்வியல் மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். உடம்பில் சேர்க்கக்கூடிய உணவுகள் வந்து புளி குறைந்த உணவுகளாக வந்து நம்ம எடுத்துக்கணும். கிழங்கு வகை உணவுகளை வந்து தவிர்க்கணும். நன்றாக பசிச்சு சாப்பிடணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தின் மூலமாக மூட்டு வலியை வராமல் தடுக்கலாம். வந்தவங்களும் இந்த நடவடிக்கைகளை ஏற்படுத்தும் போது அதிகப்படியான வலி இருப்பதை வந்து நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். மூட்டு வலி இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய நொச்சி இலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நொச்சி இலையை குறுக அரைஞ்சி விளக்கணையில் லேசாக வதக்கி அதை ஒற்றடம் போட்டவனாலும் இந்த மூட்டு வீங்கி இருக்கிறது, மூட்டு வலி, காலை நீட்டி படக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிரமங்கள் இது எல்லாமே வந்து குறையும். இன்னும் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய மஞ்சனத்தி இலை நுண்ணான்னு சொல்லுவோம். அந்த மஞ்சனத்தி இலையை நன்றாக நீரில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு வந்தோம்னாலும் அந்த மூட்டு வீக்கங்கள் வந்து குறையும். வாதமடக்கின்னு சொல்லக்கூடிய தழுதாலைகளை, அந்த தழுதாலைகளையும் இதே மாதிரி விளக்கணையில் வதக்கி நம்ம வந்து உத்தரம் கொடுக்க முடியும். எருக்களை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எருக்களை பழுப்பை நம்ம விளக்கணையில் வதக்கி அதை உத்தரம் கொடுத்தோம்னாலும் இந்த வேதிலிருந்து முற்றிலுமாக வந்து வெளிவர முடியும். இலைன்னு பார்க்கும்போது, கீரைன்னு பார்க்கும்போது முடக்கறுத்தான் கீரை மூட்டு வலிக்குனே உள்ளது. முடக்கு அறுத்தான் அப்படின்னு அதுக்கே பேர். அதை பிரித்து பார்த்திங்கன்னா நம்ம கைகால் முடக்க நீக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு முடக்கறுத்தானே பேர். அந்த முடக்கறுத்தான் கீரையை நம்ம உள்ளுக்கு வந்து சாப்பிடலாம். அதாவது முடக்கறுத்தான் தோசையாக தோசமாவில் கலந்து சாப்பிட்லாம். முடக்கறுத்தான் ரசமாக வச்சு சாப்பிட்லாம். ரசம் வைக்கும்போது முடக்கறுத்தான் இலையை கொத்தமல்லி இலையை பயன்படுத்துகிற மாதிரி போட்டு முடக்கறுத்தான் ரசமாக வந்து நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். முடக்கறுத்தான் துவையலாக வந்து நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். முடக்கறுத்தான் பொடியாகவும் சாப்பிடலாம். நிழலில் உளத்தலாக உலர்த்தி தினமும் காலை 2 கிராம் 2 கிராம் சாப்பிடும்போதும் இந்த முடக்கை அறுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. வெளிப்புறமாக அதை பயன்படுத்தலாம். முடக்கறுத்தான் இலையை லேசாக விளக்கணையில் வதக்கி எந்த இடத்துல வலி இருக்கோ, எந்த மூட்டில் வலி இருக்கோ, எந்த ஜாயிண்ட்டில் வலி இருக்கோ அந்த இடத்துல அதை வெளிப்புறமாக பயன்படுத்தும் போதும் இந்த கைகால் முடக்கு நீங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உள் மருந்துகள்னு சொல்லும்போது அமுக்கரா சூரணங்கத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். ஆரம்ப நிலை மூட்டு வலிக்கு வந்து அது நல்ல பலனை தரும். அமுக்கராங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பவுடர் தான். இந்த அமுக்கரா கிழங்கு நீங்களே பவுடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அமுக்கரா பொடியாகவோ சூரணமாகவோ கிடைக்கக்கூடிய அந்த அமுக்கரா சூரணத்தை பயன்படுத்தியும் 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளை பயன்படுத்தி மூட்டு வலியிலிருந்து ஆரம்ப நிலையிலிருந்து முற்றிலுமாக வெளியேற முடியும். தொடர்ந்து இதற்கு சிகிச்சைக்கு சித்த மருத்துவரை நாட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் முற்றிலுமாக இந்த மூட்டு வலி வந்து நம்ம வந்து குணமாக முடியும். அதற்குரிய மசாஜ், அதற்குரிய ஒற்றடங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 3 மாதத்தில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்லாமல், அதாவது இப்போ வந்து இதுக்கு ஒரே சிகிச்சைன்னு சொல்லப்படுது நவீன மருத்துவத்திலேருந்து மூட்டு மாற்று சிகிச்சைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மூட்டு மாற்று சிகிச்சை இல்லாமல் நம்ம வீட்டு மருத்துவத்தின் மூலமாகவோ இல்லை சித்த மருத்துவத்தின் மூலமாகவோ அந்த மூட்டு வலியிலேருந்து நிரந்தரமான குணம் பெற முடியும். இந்த காலேஜ் ஃபேர்வெல் டேயில் ஃபீல் பண்ணுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பிரிய போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் அந்த புக்கை விட்டு பிரியும் போது ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் எல்லா புக்கும் இருக்காது, பட் ஒரு சில புக்குக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் தான். பட் புக்கை பற்றி இன்னொரு மேட்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா, அது வேற ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டு போயிருமா, 2ம் உலகத்துக்குள்ளே கூட்டு போயிருமா. ஆமாம், அதான் சொன்னேன், அந்த உலகத்துக்கு நீங்கள் போகிறது வந்து தப்பு இல்லை, ஆனால் இருக்கிற உலகத்தையும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம சுற்றி இருக்க மக்களையும் மறந்துடக்கூடாது. ஆமாம், சொன்ன மாதிரி நம்ம இப்போ இருக்க உலகத்தை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இரண் பையே சார் நம்மளெல்லாம் செம்மையாக அடிப்பார். ஒரு குட்டி ஆட் பிரேக் அப்புறமா அவரை நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான விஷயத்தோட காத்துட்டு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியவை நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆனந்தி அன் வருண் கூட ஆனந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இறையன்பு ஐயர் சார் சூப்பரான விஷயத்தை பற்றி பேச போகிறாரு. அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணுவார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஷோக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா கொஞ்சமாக அதை ரிசர்ச் பண்ணி அதை பற்றி பேசுறதுக்கான கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிக்கிறோம். பட் அவர் பாயிண்ட்ஸ் மட்டும் பிடிக்கல, அதுக்கான ஒரு ஆங்கிளும் எடுக்கிறார், ஒரு ஃபிலாசபியும் வச்சுக்கிறாரு. அது எப்படி முடியும்? அதாவது இப்போ நம்ம ஒரு சில விஷயம் படிக்கிறோம்னா ஓகே, நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் ஓகே, பட் ஒரு சில பேர் மட்டும்தான் அதை எடுத்துக்கிட்டதை அவங்க பர்செப்ஷன்லேயும் போட்டு பார்ப்பாங்க எப்படி இருக்கு என்னது அப்படின்னு. சீரியஸா அவங்க லைஃப்ல முதல்ல வந்து ஒழுங்கா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இது பண்ணீங்கன்னா லைஃப் சூப்பர் அப்படிம்பாங்க. நம்ம லைஃப்ல நடக்கலன்னா அப்படி சூப்பர் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியும். கரெக்ட், பட் ஆனால் எல்லாரும் சொல்றது நம்மளால ஏத்துக்க முடியாதுப்பா. என்னப்பா உனக்கு மட்டும் செட் ஆகும், அது வாய்வாக்கு மட்டும்தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இவர் சொல்றது ரொம்ப பொதுவா இருக்கு. ஆமா ஆமா, சஞ்சய் அவர் அந்த மாதிரி படிச்சிருக்காரு. படிச்சதுல நிறைய விஷயங்களை வந்து அப்படியே அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய யோசிச்சிருக்காரு. ஓகே, இன்னைக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க சார்? வணக்கம். இயற்கையை பார்த்தா பல்வேறு உயிரினங்கள் ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூ மலருதுன்னா அது ஒரு விதமான ஒரு மொழி, குயில் பாடுதுன்னா அது ஒரு விதமான மொழி, இப்போ பள்ளி கத்துதுன்னா அது ஒரு விதமான மொழி, ஒரு நாய் குறைக்குதுன்னா அது ஒரு விதமான மொழி,
ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்குது அப்படின்னா அது ஒரு விதமான மொழி. இப்படி இயற்கையில் வந்து நிறையா உயிரினங்கள் ஏதோ ஒரு மொழியை பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் ஒன்று உத்து கவனித்தோம்னா நமக்கு புரியும், இந்த உயிரினங்கள் எதுவுமே தேவையில்லாமல் அந்த ஓசையை எழுப்புறதில்லை. இப்போ ஏதோ ஒரு வலி இருந்தால், ஏதோ ஒரு வேதனை இருந்தால் தான் ஒரு விலங்கு வந்து ஒரு சத்தம் போடுது, ஒரு தேவை இருந்தால் சத்தம் போடுது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் தேவையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற எல்லாமே அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. குறிக்கோள் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்ணுறது யாருன்னா மனிதன் மட்டும்தான். நாம் பேசுகிறதுல எவ்வளவு வந்து தேவையில்லாதது இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தேவையில்லாமல் பேசுகிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமும். குறிக்கோளோடு மற்ற உயிரினங்கள் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது மனுஷன் வந்து குறிக்கோளை தாண்டி கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து அவன் வந்து பேசுவதற்கு முன்னால் வந்து யோசித்து விட்டு பேசுவது இல்லை. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்லேயே பேசுகிறவங்க ரொம்ப முக்கியம். யார் வந்து தகவல் அனுப்புகிறாங்களோ அவங்க முக்கியம். அது பேசுகிறவங்களாக இருக்கலாம், எழுதுகிறவங்களாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்க மனசளவில் வந்து அந்த மெசேஜை தயார் பண்ணுறது, அதுதான் என்கோடிங். அந்த என்கோடிங்கை வந்து சரியாக பண்ணினா இந்த தகவல் தொடர்பில் பிரச்சனையே வராது. நாம் ஒரு சின்ன சென்சார் மனசளவில் பண்ணுறோமா, பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசலாம் இந்த சூழலில் அப்படின்னு நம்ம மனசளவில் ஒரு சின்ன ரிஹர்சல் பண்ணுறோமா. இப்போ ரொம்ப கோபமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா வார்த்தைகள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லை. நமக்கு தோணுனதெல்லாம் பேசிடுறோம், எரிஞ்சு விடுறோம், அவங்க கோபப்படுத்துகிறோம். நம்ம வந்து என்னென்னா நம்ம கோபத்தை யார் மேலேயாவது இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த கோபத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வரம்பு மீறிய வார்த்தைகளை, வாட்டசாட்டமான வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம். இப்படி இந்த கோபமாக பேசும்போது அது ஏற்படுத்துகிற ஒடுக்கல்கள், அந்த மனத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் எவ்வளவு நாளானாலும் சரியாவதில்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நமக்கு கோபம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா கூட கோபப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பின்னாடி நம்ம நினைக்கிறது உண்டு. கம்மியாக தான் திட்டினேன், நம்ம திட்டினது சரியாக இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன இன்னும் கொஞ்சம் திட்டிருக்கலாமே, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான், நீங்கள் லைட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னு இந்த உசுப்பேத்தி விடுறவங்க இருப்பாங்க. உன்னை மறுபடியும் இன்னொரு தடவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறது உண்டு. முதல்ல வந்து இந்த என்கோடிங்கில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் ரொம்ப கோபமாக இருக்கும்போதும் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. கோபத்தை உணர்த்துறதுக்கு சைலன்ஸ் மாதிரி வேறு வழியே கிடையாது. நம்ம கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தாலே, வழக்கமாக சகஜமாக பேசுகிற ஒருத்தட்ட, சரளமாக பேசுகிற ஒருத்தட்ட கொஞ்ச நேரம் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்தோம்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம மேலே கோபம் அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லெவலில் கொஞ்சம் குறைவாங்க. அவங்களுடைய போஸ் இருக்குது பாருங்கள், வழக்கமாக கம்பீரமாக உட்காடுறவங்க கூட கொஞ்சம் குடிஞ்சு உட்காருவாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விதமான குற்ற உணர்வு ஏற்படும். அந்த குற்ற உணர்வை நம்ம வந்து ரொம்ப எளிதில் வந்து திசை திருப்பி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும். அவங்க உடனே ரொம்ப அப்படி இது பண்ணிவிட்டு, சார் ஏதோ டல்லாக இருக்கீங்களாட்டிருக்கு, சரியாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்று, ஏங்க இந்த மாதிரி பண்ணால் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னா அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம கோபமாக பேசும்போது அந்த தவறை ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க மனசு என்ன பண்ணுது, என்ன இப்படி காயப்படுத்திட்டியா அப்படின்னு அதுக்கு ஒரு கேடயத்தை தான் பிடிக்கிறாங்களே ஒழிய, சரி நீங்கள் கோபப்பட்டதுனால அவங்கக்கிட்ட ஏதாவது மறுமலர்ச்சியோ சீர்திருத்தமோ ஏற்படுமோ அப்படின்னா அது ஏற்படாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சைலன்ஸ் மூலமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிடலாம். நம்முடைய வருத்தத்தை, நம்முடைய அதிருப்தியை, நம்முடைய கோபத்தை நாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டர்ன் ஃபேஸ் அண்ட் சைலன்ஸ், இது ரெண்டும் இருந்தால் போதும். ஒரு இறுக்கமான முகத்தோடு அப்படி பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ரெண்டாவது, அப்படியே நம்முடைய கோபம் நியாயமாக இருந்தாலும் கோபப்பட்ட உடனே அவங்கக்கிட்ட நாம் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மனசுக்குள்ளே எப்படி இதை ரியாக்ட் பண்ணலான்னு ஒரு சின்ன ரிஹர்சல் பண்ணிவிட்டு, ஒரு என்கோடிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு
அவங்ககிட்ட பேசினோம்னா அது வந்து ஒரு பாலிஷ்டான வேர்ட்ஸோடு வரும். அந்த கோபம் வந்து அவங்கள மாற்றுவது மட்டும் இல்லாமல் நம் தரப்பில் உள்ள நியாயத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். என்னென்னா கோபப்படும்போது நாம் படுற கோபத்துக்கு நியாயமே இல்லைங்கிற மாதிரி தான் எதிராளி நினைப்பாங்க. ஏன்னா நம்ம சடனாக நம்ம மனசில் தோன்றதெல்லாம் பேசும்போது அவங்க செய்த தவறை விட நம்ம சொன்ன சொற்கள் அதிக தவறு உள்ளவையாக படுகின்றன. அதனால் வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் கையாளும் போது அவற்றிற்கு சக்தி உண்டு. ஒரு வார்த்தைக்கு சக்தி இருக்குது. சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மந்திரோங்கிறோம். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க மந்திரோங்கிறோம். அல்லது வந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறோம்னா அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்கனாக்க அதுக்கு எதனால் புகழ்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு ஏதோ சக்தி இருக்குது. ஆக சொற்களுக்கு என்று ஆற்றல் இருக்கிறது. அப்போ அந்த ஆற்றலை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற போதும் அது தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. நம்ம கோயிலுக்கு போகும்போது தீர்த்தம் கொடுக்குறாங்க, பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அந்த கொஞ்சமாக சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஒரு பானை நிறைய வாங்கி போய் அதே குடித்தோம்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. ஆக அதிகம் பயன்படுத்துவதில்லை, குறைவாக பயன்படுத்துவதில் தான் சொற்களுக்கான ஆற்றல் இருக்கிறது. ஒரு நாலே நாலு வார்த்தைகள், உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு செய்கையை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாலே அது வந்து அவங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்தும். நம்ம தரப்பில் இருக்கிற நியாயத்தை அவர்களுக்கு உணர்த்தும். ஒரு சிறந்த கோபம் என்பது எது, நம்ம வந்து சிறந்த அன்பு எது எது, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விகள் வைக்கிறோம். சரியான நேரத்தில் சரியான நபர் மீது சரியான காரணத்திற்காக சரியான அளவோடு கோபப்படுவது தான் சிறந்தது, சிறந்த கோபம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இது வந்து நம்ம தரப்பில், ஆனால் அவங்க தரப்புலையும் எது சிறந்த கோபமாக இருக்க முடியும், அல்லது எல்லார் தரப்புலையும் எது சிறந்த கோபமாக இருக்க முடியும்? சிறந்த கோபம்ங்கிறது என்னென்னா நாம் யார் மீது கோபப்பட்டோமோ அவர்களும் நம் கோபம் நியாயமானது தான் என்று நினைக்கும் போது தான் அது சிறந்த கோபம். நாம் ஒருத்தன் மேலே பயங்கரமாக கோபப்படுறோம், ஆனால் அந்த கோபப்பட்டால் அந்த நபரும் ஆமாம்மா நீங்கள் கோபப்பட்டது சரிதான், உங்கள் கோபத்தில் தவறு இல்லை அப்படின்னு நினைக்கும்படியாக நம்முடைய கோபம் சரியான கோணத்தில் சரியான விகிதத்தில் வர வேண்டும். அதை செய்வதற்கான ஒரே ஒரு வழி என்னென்னா கோபம் வரும்போது அமைதி காப்பது. சரி, சந்தோஷத்திலேயே சந்தோஷம் வரும்போதும் ஏன் அமைதியாக இருக்கணும்னா நம்ம இயல்பு என்னென்னா எக்ஸாஜரேட் பண்ணுறது. இன்னொன்று, ரொம்ப சந்தோஷப்படும்போது அந்த நம்முடைய வெற்றியினால் கூட அந்த சந்தோஷம் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படும் போது நம்மை அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இருமாப்போடு நம்ம இருக்க ஆரம்பிச்சிடறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நாம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய காரியத்தை செய்தோம் என்பதை போல நினைத்து கொள்வோம். அதுவும் ஏற்படும். அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும்போது நாம் எந்த வார்த்தையை பேசினாலும் அதில் வந்து ஆணவம் ஜரிகையை போல அமைந்து விடுகிறது. அதனால் கோபப்படுகிற போதும் ஆனந்தப்படுகிற போதும் அமைதியாக இருப்பது தான் நல்லது. அப்போ சாதாரணமாகவே எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போதும் முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது இந்த கம்யூனிகேஷன் தேவையா, ஒரு லெட்டர் எழுதும்போது கூட இந்த வார்த்தை தேவையா, இதை விட குறைவான வார்த்தைகளில் இதை எழுத முடியாதா, இதை விட குறைவான சொற்களில் நம்ம சொல்ல முடியாதா. அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டால் நாம் எதை பேசினாலும் அதில் பிரச்சனை வராது. நாம் கோபப்பட்டாலும் அது சிறந்த கோபமாக இருக்கும். நாம் மகிழ்ச்சியோடு சில சொற்களை உதிர்த்தால் அது சரியான மகிழ்ச்சியை உணர்த்தும் வரிகளாக இருக்கும். அதனால் யாரும் காயப்பட மாட்டார்கள், மாறாக அது மற்றவர்களை மாற்றுகிற கருவியாக இருக்கும், மற்றவர்களுடைய மலர்ச்சியை ஏற்படுத்துகிற கருவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சப்போஸ் வரும், நீ பேசிக்கிட்டே இருக்க பேசிக்கிட்டே இருக்க ஐயோ என்னாலே தாங்க முடியாதே. ஆனா கேக்குறதுக்கு ஆளே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் உனக்கு. ஆமா, அதே மாதிரி உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், அது நீ யார்ட்டே சொல்ல அப்படின்னா இந்த நாலேஜ்க்கு என்ன மாதிரி வெடிச்சிருங்க. ரெண்டுமே தப்பா, ஒண்ணு நீ பேசிட்டே இருந்து யாரும் கேட்கல அப்படினாலும் கஷ்டம், இல்ல உனக்கு தெரிஞ்சிருச்சு நீ சொல்லாம இருந்தாலும் கஷ்டம், ரெண்டு இடமும் அஃபெக்ட் ஆயிரும். ஆமா, சோ நம்ம தனியா இருந்து எதுவும் ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. நமக்கு எப்பவுமே இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தங்க தேவைப்படுறாங்க, ஊன் கொட்டுறதுக்காக யாராவது தேவைப்படுறாங்க, கரெக்டா? ஆமா, இல்லைன்னா வந்து கடவுள்
வந்து டைகர்ஸ் மாதிரி ஹியூமன்ஸையும் இண்டிபெண்ட் கிரீச்சர்ஸாக படைச்சிருப்பாரு. ஏன் வந்து நம்ம எல்லாம் ஒரு சோஷியல் அனிமலாக இன்னும் இருக்கும், எல்லாருமே இன்னொருத்தருக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் இல்லையா? இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் ஏன் தேவை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு நாளில் தான் அதோட முக்கியத்துவம் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் சூசைட் சர்வைவர்ஸ் டே, இந்த டேல எந்த மாதிரியான ஒரு யோசனை இல்லை, எந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற நமக்கு சொல்கிறதுக்கு நம்ம கெஸ்ட் வந்தால் தெரியும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி கற்றுக்கிற சைடில் வந்து சுத்தமாக அப்படியே பிளாங்க் மைண்டடாக ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் கற்றுக்க போகிறோம். இன்டர்நேஷனல் சூசைட் சர்வைவர்ஸ் டேயில் ஒரு கெஸ்ட் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.